இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நமது அப்டேட்களை உடனே பெற்றுக் கொள்ளலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் நிகழ்ச்சியை பார்க்க முடியாமல் தவற விடுறவங்க உடனடியாக அதை யூடியூப்பில் பார்த்து பிரயோஜனப்படுறீங்க போன வாரம் ஆண்டவர் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாய் எத்தனை பெரிய காரியங்களை செய்தார் என்பதை அநேக சாட்சிகள் மூலமாக எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவத்தை ஒரு மதமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அது தேவனோடு கூட உள்ள உறவாக என்றைக்கு பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் புதிய இனிய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவார் இந்த நாளிலும் கூட ஒருவேளை நிறைய கேள்விகளோடு கூட அந்த நிகழ்ச்சி முன்னால் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஜபத்தோடு அதே நேரத்தில் தாகத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இனிய நல்ல அனுபவத்தை கொண்டு வரும் நிகழ்ச்சிக்கு போவோமா பிரைஸ்லானே ப்ரைஸ்லாம் கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் ஆண்டிருந்து நம்முடைய போன வாரம் நம்ம பேசுனது போல் நிறைய காரியங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக செய்துட்டு வராருன்னு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான அம்மா ஃபோன் பண்ணாங்க அவங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அந்த அருமையான சகோதரி வந்து கேட்கும்போது ஒரு காரியத்தை கேட்டாங்கண்ணே என்னன்னா நீங்கள் எப்படி என்ன தைரியத்தில் கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார் கடவுள் வந்து வர முடியுமா நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்களே எப்படி வந்து அவரால் மனுஷனாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஒருவேளை இப்படி கேள்வி கேட்கிறவர்கள் கடவுளுடைய தன்மையை மட்டுப்படுத்தி இவ்வளவுதான் இதுதான் கடவுளால் இருக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் அப்படின்றது தான் நான் புரிந்து கொண்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் கடவுள் ஏன் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார் அப்படி வர முடியுமா அப்போது கடவுள் மனுஷனாக வந்தால் கடவுளுடைய இலக்கணமே போயிடுச்சே அப்படின்றதலாம் இன்றைக்கி நிறையா வாதங்களை வைக்கிறாங்க நம்ம இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் வந்து இதை குறித்து நம்ம விழாவரியாக பேசுவோன்னே நிச்சயமானேன் நிச்சயமானேன் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை குறித்து நம்ம ஏற்கனவே சில காரியங்களை பேசியிருந்தாலும் இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கூட்ட மக்களுக்கு சிலருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கடவுள் மனிதனாக வருவார் அப்படின்னு நம்புகிற மக்கள் நிறைய இருக்காங்க அது நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஒரு கூட்ட மக்கள் ஒரு சில மார்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து கடவுள் மனிதனாக வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க கடவுள் வந்து சர்வ உள்ளவர் அவர் சகலத்தையும் செய்யக்கூடியவர் அப்படி இருக்கும்போது கடவுள் எதுக்காக மனிதனா வரணும் கேள்வி அவங்களோட அடுத்தது அவங்களோட ஒரு விஷயம் என்னன்னா மனிதனை வந்து பாவத்தை மன்னிக்கிறானா மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் இறைவன் அப்புறம் இதுக்கு வந்து அவன் வந்து மனுஷனா வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ள இருக்கு அவனா மன்னிச்சுட்டு போயிட வேண்டிதானே மதிக்காமையே மன்னிக்க மன்னிச்சுட்டு போயிடுவான் கடவுள்னா மன்னிச்சுட்டு போயிடு மன்னிக்கிற அப்படி சொல்லிடலாம்ல அப்படின்னு அப்புறம் அடுத்தது வந்து நம்ம சொல்கிறோம் கடவுள் மனுஷனாக வந்து மறித்தார் போது அவங்களுக்கு அடுத்த கேள்வி வருது கடவுள் மனுஷனாக வந்து செத்து போயிட்டாரா அப்படின்னா க அந்த நேரத்தில் கடவுளை யார் பூமி வந்து யார் உலகத்தை யார் வந்து ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது அடுத்தது இன்னும் கடவுள் மனுஷனாக வந்தாருன்னும் போது இப்போ மனிதனாக பூமியில் இருக்கிறாருன்னு வைங்களேன் பூமி வந்து நமக்கு தெரியும் அதாவது டைம் ஸ்பேஸு மேட்டர் இது இதுதான் வந்து பூமியினுடைய ஒரு கான்செப்ட் நான் பார்க்குறோம் இது வந்து இதுக்கு அப்பாற்பட்டவராக தான் கடவுள் இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளையோ குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளேயோ அவர் வந்து வந்துட முடியாது அப்படி இருக்கும் போது அதை தாண்டி இருந்தால் தான் ஒரு கடவுளாக இருக்க முடியும் அப்படி உள்ளே வந்துட்டாருன்னா அப்போ வெளியே யார் இருப்பா இந்த பேரண்டத்தில் யார் இருப்பா அப்போ கடவுள் அங்கெல்லாம் இல்லையா ஒரு மனுஷனாக இங்கே பூமியில் இருக்கும்போது இந்த பேரண்டத்தை அண்டத்தை யூனிவர்ஸை யார் வந்து ஆளுகை செய்கிறது இந்த உலகன்றது எவ்வளோ பெருசு அதை வந்து சரியாக வந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்போ ஒரு இடத்துல கடவுள் மனுஷனாக இருந்தார்னா இந்த பூமி முழித்ததையும் யார் பார்ப்பா இந்த உலகம் முழுவதையும் யார் வந்து பராமரிப்பா அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு கேள்வியாக வருது முதல்ல வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டு அந்த விஷயத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கடவுள்னா அவங்களுக்கு ஒரு கடவுள்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அவரை வச்சே தான் வந்து எல்லாவற்றையும் கணக்கு பண்ணுறாங்க இவங்க ஃப்ரேம் பண்ணதுக்குள்ளே ஒரு பெரிய பிக்சரை அடக்கணும்னு ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் அவங்க நினைக்கிற கடவுள் இருக்கார் இல்லையா அவர் அவ் அந்த மாதிரி கடவுள்னால நிச்சயமாக மனுஷனாக வர முடியாது என்ன காரணம்னா கடவுளை வந்து சிங்குலராக பார்க்குறாங்க ஒருத்தர் சிங்குலராக இருக்காரு அவர் அங்கே இருக்கிறாரு அவர் திடீர்னு நீங்கள் மனுஷனாக வந்து அங்கே இருக்கும் காலியாயிடும் அங்கே ஆயிடும் அங்கே இருக்கிற சேர் வந்து காலி காலியாகும் சரிங்களா அங்கே இருக்கிற சிங்காசனம் காலியாயிடும் அப்போ அவர் கீழே வந்துடுறாரு அப்போ வந்து எப்படி அது முடியும் அப்போ அங்கே யார் இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துடுது அதனால அவங்க கடவுள்னால முடியாது வர முடியாது முடியாது அதுதான் உண்மை அவங்க நினைக்கிற அந்த மைண்டில் நினைக்கிறாங்க இல்லையா அவங்க கடவுள் ஆனால் உண்மையான கடவுள் சத்தியமுள்ள தேவன் சர்வ வல்லவர் நாம் என்ன சொல்கிறோம் என் கடவுள்னால் முடியும் யா எதுவும் செய்ய முடியும் இப்போ ஒரு அந்த கேள்வி கேட்கிட்ட கடவுள்னால் முடியுமா முடியாதானா முடியுமா முடியாதாங்கிற கேள்வியில் எப்படி வந்தார் அவர் எப்படி அவங்க பார்த்து சொல்ல முடியாது அவர் எப்படி வரலான்னு தான் கேள்வி கேட்பாங்களே வழியா முடியாதா உங்கள் கடவுள்னால் முடியாதா நான் எங்கள் கடவுள்னால முடியும் நிச்சயமா அப்போ யார் சர்வ வல்லமுள்ள கடவுள் எங்க கடவுள்னால மனுஷனா வர முடியும் இப்படி கடவுள்னால மனுஷன் கேட்ட ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அப்படிதான் உங்க கடவுள் வந்து தூங்குனாரே எங்க கடவுள தூங்க முடியும் உங்கள் கடவுளால் முடியாதா சாப்பிட முடியும் எங்க கடவுளால அப்போ இது முடியுமா முடியாதான்னு ஒன்று கேட்டுட்டா எது செய்ய முடியாதுன்னு இருக்கு அவன் செய்ய மாட்டார் முடியாது இல்லை அவனால முடியாது ஒன்றும் இல்லை ஆனால் செய்ய மாட்டார் அதுதான் நம்ம இங்க சொல்றோம் ஆனால் இங்க மனிதனாக வர முடியுமானா வர முடியும் வந்தார் அதுதான் வேதம் சொல்லுவார் அப்படி அவர் வந்தாலும் எந்த விதத்திலும் அந்த தெய்வீகத்தை அவர் இழக்கவே இல்லையே அதுதான் இங்க இப்ப ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன சொல்ல வரோம்னா தெய்வீகத்தை இழக்கல அப்படிங்கிறது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு நம்ம என்ன சொல்றோம்னா அவர் மனிதனாக அந்த பூமிக்கு வந்த போது இந்த முழு உலகத்தையும் எப்படி ஆளுகை செய்ய முடியும் இதுதான் இங்க ரொம்ப யார் ஆளுகை அதுதான் அதுதான் இவங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் இதுக்குத்தான் வந்து வேதாகமும் சொல்லக்கூடிய கடவுள் யார் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அதாவது வேதம் ஒரு தெய்வத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அவர் யார் அப்படின்னா தேவன் அவருடைய வார்த்தை அவருடைய ஆவியாகிய திரியேக தேவன் ஒரே கடவுளை நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு தேவன் தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவி மூன்று ஆழத்துவத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இறைவனை பற்றித்தான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறேன் இப்போ பேரண்டத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தது மனிதனாக மனிதனாக அவதரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையாகிய கடவுள் ஏசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் வார்த்தை தான் இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய முழு தேவத்துவமும் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் நம்ம சொல்லவே இல்லை தேவத்துவத்தில் இருக்கக்கூடிய ஏசு கிறிஸ்து அவர்தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அவர்தான் இந்த பூமியிலே கன்னி மரியாவுடைய வயிற்றில் அவர் வந்து உற்பவித்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர்னால் இந்த பூமியில் மனுஷனாக இருந்த அதே நேரத்தில் இந்த பேரண்டத்தை ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக இருக்க முடியும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இந்த பேரண்டத்தை ஆளுகை செய்யக்கூடிய இந்த இந்த ஸ்பேஸ் மேட்ரு இதுக்கெல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய சர்வ வல்லயமுள்ள தேவனாக இருந்து கொண்டே அவரால் என்ன பண்ண முடியும் இந்த பூமியில மனுஷனாக பூமியில பிறக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை தான் நம்முடைய பரிசுத்த இது மாதிரி வேற தெய்வத்துவத்தை தெளிவா சொல்லக்கூடிய வேற எந்த புத்தகமோ வேற எந்த மத கிரந்தமோ கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தேவத்துவத்தை பத்தி சொல்லுது ஒரே நேரத்துல அவர்னால என்ன பண்ண முடியும் பரலோகத்துல இருக்கவும் முடியும் அதே பரலோகத்துல இருக்கிற நேரத்துல இந்த பூமியில அவர் மனுஷனாகவும் இந்த பூமியில இருக்க முடியும் அதுதான் தேவத்துவம் இது ஒரு சர்வ உள்ள தேவத்துவம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இங்கே யார் ஏசு இந்த பூமியில் இருக்கும்போது யார் ஆளுகை செஞ்சால் கேட்கவே முடியாது ஏன்னா நம்முடைய தேவத்துவம் எப்படி இருக்குன்னா அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அதை தான் சொன்னோம் தேவன் அவருடைய வார்த்தை அவருடைய ஆவி அவருடைய வார்த்தையாகிய கடவுள் தான் இந்த பூமியில் மனுஷனாக வந்தார்ன்றது நம்ம தெளிவாக சொன்னோம் அதைத்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுங்க அப்போ தேவகுமாரன் தான் தேவனுடைய வார்த்தை அவர் இந்த பூமியில் மனுஷனாக இருந்த அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் ஆவியானவர் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அண்டத்திலே அவர்கள் பரலோகத்திலே அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் தெளிவாக பார்க்குறோம் அப்போ இதைத்தான் நம்ம நீங்கள் சொல்கிறோம் நம்ம தேவன் சர்வ வல்லயம் உள்ளவர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தான் சொன்னோம் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ கேவலமான ஒரு மனித பிறவி எடுக்கணுமா அப்படிங்கிறத அடுத்த ஒரு உண்மை ஏன்னா மனிதனாக மனிதனை பார்க்கும்போது கேவலம் இல்லை ஆனால் இறைவனாக இருந்து மனிதனை பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு கேவலமான ஒரு விஷயந்தான் உதாரணத்துக்கு நம்ம வந்து மனிதனுடைய நிலமையில ஒரு எறும்புடைய நிலைமை பார்க்கும்போது ஒரு ஒரு கேவலமான ஒரு அற்ப ஜந்து தான் அது அது வந்து நம்மளுடைய மனிதத்தன்மைக்கு அது வந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஊதுனாலே ஊதுனாலே பறந்து விடக்கூடியது ஆனா நானும் நீங்களோ ஒரு ஒரு எறும்பை நேசித்து விட்டால் எறும்புக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி விட்டால் அல்லது எறும்பினுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் எறும்புக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எறும்பாக தான் மாறியாகும் ஏன்னா எறும்புக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் புரியாது புரியாது ஏன்னா அதனுடைய மைண்ட் வேறு அதனுடைய அறிவு வேறு அப்படியே போய் உதவி செய்ய போனாலும் நிச்சயமாக அந்த எறும்பு விட்டுட்டு ஓடிடும் பயப்படும் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஏதோ ஒரு காரியம் வந்து அப்போ ஒரு எறும்பை நீங்க நேசிக்கிறீங்கன்னு நீங்க காமிக்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு எருமை நேசிக்க வேண்டும் என்று காண்பிக்க வேண்டுமானால் நிச்சயமா எப்படி வர முடியும் அப்ப அந்த எறும்பை போல நீங்க மாறினாதான் அந்த எறும்பு இடத்துல நீங்க போய் பேச முடியும் அந்த எறும்பின் இடத்துல நீங்கள் அந்த காரியங்களை பற்றி நீங்க இது பண்ண முடியும் ஷேர் பண்ண முடியும் நீங்க நினைக்கலாம் ஏன் இன்னொரு எறும்புக்கு இன்னொரு எறும்பு நீங்க படைச்சு அந்த ஒரு வல்லமை இருக்குமான மனிதனுக்கு அந்த வல்லமை இருக்குமானால் இன்னொரு எறும்பு படைச்சு அந்த எறும்ப வச்சு நீங்க இன்னொரு எறும்பு கிட்ட பேசலாம் இல்லையா இல்லைன்னு சொல்லல ஆனா எறும்புக்கு எது அன்பா தெரியும் எங்கேயோ இருக்கிற மனுஷன் ஒரு எறும்பு மூலமா எங்கூட பேசுறாங்கிறது வந்து ரொம்ப அன்பா இல்ல இவ்வளவு பெரிய மனுஷன் எனக்காக இந்த எறும்பாவே மாறி வந்துட்டாங்கிறது அன்பா இருக்க முடியும் அப்ப இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது தேவன் இந்த மனு குலத்தை மிக அதிகமாக நேசிக்கிறார் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது அவருக்கு வந்து அவருடைய படைப்புகள் உலகத்துல எவ்வளவோ இருந்தாலும் அது எல்லா படைப்பை காட்டிலும் மனு குலத்தை அதிகமாக நேசிக்கிறார் அவருக்கு அவர் நினைச்சா எத்தனையோ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க எல்லா என்னென்னமோ இருக்கா எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் ஆனா அதை எல்லாரை காட்டிலும் இந்த மனு குலத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் தான் மனிதனுக்கு சுயசித்தத்தை கொடுத்து அவனை சுயமாக சிந்திக்கக்கூடியவனாக அவனை சுயமாக தேர்வு செய்யக்கூடியவனாக கடவுளை அதை பண்றது கிடையாது நினைச்சா அவர் கடவுள் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சா ஒரு நிமிஷம் போதும் எல்லா மனிதர்களும் கடவுளை வணங்கிட்டு போயிருவாங்க ஆனா அவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல கடவுளை இல்லைன்னு சொல்றவனையும் அவர் நேசிக்கிறார் கடவுளை வந்து மறுக்கிறவங்களையும் அவர் நேசிக்கிறார் கடவுளை வந்து கேள்வி கேட்கறவங்க நேசிக்கிறார் கடவுளை வெறுக்கிறவங்களையும் நேசிக்கிறார் இதுதான் கடவுளுடைய அன்பு அப்ப இது எல்லா தரப்பட்ட மனிதர்களும் இந்த பூமியில இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார் தான் இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்போ அவர் இது நேசித்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய அன்புக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்ப இந்த எல்லா மனிதர்களையும் தான் ஏசு கிறிஸ்து வார்த்தையாகிய கடவுள் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் அப்ப ஏன் இந்த அற்ப மனிதனாக அவர் வந்தார்னா நம்மை அவர் அந்த அளவுக்கு நேசித்து விட்டார் வேற ஒண்ணுமே கிடையாது உண்மனே அந்த ரோமர் அஞ்சு எட்டு ரொம்ப அற்புதமான வசனம் அவர் வந்து நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினான்னு இருக்குது அந்த விலங்க பண்ணினான்ற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார் ஈ டெமான்ஸ்ட்ரேட்டட் லவ் அப்படின்னு வார்த்தை எவ்வளோ பெரிய அன்புண்ணே அந்த மாதிரி நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி எங்கேயோ இருந்து சொல்லிட்டு இல்லை அந்த அன்பு வந்து டேரக்டாக வாழ்ந்து காமிச்சு அந்த அன்பை காமிச்சா இருப்பாங்க இந்த யோவான் பதிமூணு அதிகாரம் முதல் வசனத்தில் தம்முடையவர்களை கடைசி வரை அவர் அன்புக்கு இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்றது எவ்வளவு பெரிய ஆழமான அன்பு முழு வேதாகமத்துக்கும் ஒரு மகுடமான ஒரு வசனம் அப்படின்னா நம்ம யோவன் மூணு பதவி சொல்றாரு அதாவது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நிகழ்ச்சியை ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறுந்தார் அதாவது இயேசு அந்த பூமிக்கு வந் தந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய அன்பு நம்ம இயேசு மறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைங்க நம்ம அந்த தந்தார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தார் அப்படின்ற வார்த்தையை தான் நிறைய பேர் இன்றைக்கி நம்மட்ட கேள்வி கேட்குறவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவரும் பழைய தீர்க்கதர்சிகளைப் போல அனுப்பப்பட்டவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இவருடைய தெய்வீகத்தை இப்படி தன் இந்த வார்த்தையினால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க மட்டுப்படுத்தி பார்க்குறாங்க ஸோ அதுதான் அதாவது பைபிளும் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லுதுன்னா அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லுது ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறதையும் அழகா வசனம் சொல்லுகிறது அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமையின் ரூபம் மனுஷ சாயல் ஒரு அடிமையாக ஒரு மனுஷனாக அவர் வந்தாருங்கிறது அவர் தன்னுடைய மகிமையை தாழ்த்தி கொண்டார் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வர அவதாரம் அப்படின்னாலே கீழ் இறங்கி வருதல் அப்படின்றதான் அர்த்தம் அவர் அவதரித்தார் இந்த பூமியில அவர் மனுஷனாக அவதரித்த ஒரு இறைவனை பார்க்குறோம் நிறைய நேரத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல மனிதனை கடவுளாக்கிட்டாங்க ஏசோ சாதாரண மனிதன் அவரை கடவுளாக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் வேதத்தை சரியா வாசிச்சாதான் உண்மையான வேத வாக்கியங்களை புரிந்து கொண்டால்தான் கடவுள் மனிதனாக வந்தார் உண்மையாலுமே உலகத்துல பிறந்த மனுஷங்களை கடவுள் ஆக்கவே கூடாது உலகத்துல பிறந்த சாதாரண மனிதர்களை நிச்சயமாக கடவுள் ஆக்க முடியாது செத்ததுக்கு வேற எதுவுமே கடவுள் கடவுள் மனிதனாக வந்தாரு தான் பைபிள் சொல்லுங்க அதைத்தான் இன்னைக்கு வார்த்தை இந்த பூமிக்கு மனிதனாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசதி ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக அந்த வார்த்தை இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான அப்போ கடவுள் இந்த பூமிக்கு வந்தார் அது கேவலமான ஒரு விஷயம்தான் அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அதை அவர் நமக்காக சகித்தார் நம்மேல் வைத்த அன்பினார் அதான் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் நம்ம மேல வச்ச தான் இவ்வளவும் சகித்தார் அப்ப இறங்கி வந்தார் இழிவா அப்படின்னா கடவுளுக்கு இழிவுதான் அதுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் அவர் சகித்தார் எதுக்குன்னா நம்மேல் வைத்த அடுத்த கேள்வி அப்படின்னா என்ன வருது அவர் இறந்துட்டார் கடவுள் அந்த முழு உலகத்தை யார் ஆட்சி செய்யும் இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பதில் வந்து தெளிவான பதில் ஏன்னா வேதத்தினுடைய தெய்வத்துவம் என்ன தெய்வத்தை பற்றின அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் தான் இதுக்குமே இயேசு இந்த பூமியில மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் உயிரோடு எழுந்தார் அந்த அடக்கம் பண்ணப்பட்டார் மறித்தார் அந்த நேரங்கள்ல முழு உலகத்தையும் அண்டத்தையும் ஆளுகை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் பிதாவாகிய தேவனும் தேவனும் பர்சுத்தாவியானவரும் அவர்கள் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர் அப்ப அவருடைய வார்த்தையாகியேசுதான் இந்த பூமியில மனிதனாக வந்தார் அப்ப இதுல தெளிவா இருக்கிறோம் வேதத்துல எந்த ஒரு இல்லை இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறதுனாலதான் வந்து நிறைய நேரத்துல இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுகிறது இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எதுக்காக ஏசு மறித்தாரம் நம்ம சொல்றோம் நம்முடைய பாவங்களுக்காக ஏசு மறித்தோம் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அதுல இருந்து மீட்கறதுக்காக ஏசு மறித்தாரா ஏன் கடவுள் வந்து மன்னிச்சுக்கோன்னு சொன்னா மன்னிச்சிட மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது மன்னிச்சுக்கோன்னா மடிச்சு மன்னிச்சிடலாம்ல ஏன் அவங்க வந்து சாரிச்சுதான் மன்னிப்பு இது வந்து ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியையும் அதிலிருந்து மனிதனை மீட்டு கொள்கிற தேவ திட்டத்தையும் உணராதனால ஏற்படுகிற ஒரு விளைவு தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா மனிதனுடைய வீழ்ச்சி என்ன அப்படிங்கறதே நமக்கு தெரியல முதல் மனிதனாகிய ஆதாம் அங்கே என்ன பாவம் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியல் அவர் செய்த பாவம் வேற ஒன்றுமே இல்லை தேவனுக்கு கீழ்ப்படியலை கீழ்படியாத ஆதாம்னுடைய அந்த பாவத்தினுடைய விளைவு அவனை பின்தொடர்ந்து வருகிற அவனுடைய சந்ததியே மாட்கொள்கிறது இன்னைக்கு உலகத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் மனிதன் பாவியாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க மனிதன் எங்கே பாவியாக பிறக்கிறான் அவன் பரிசுத்தமாக தான் பிறக்கிறான் பாவியாக பிறக்காத மனிதனாக இருந்தால் இந்த பூமியில் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க நல்ல மனிதன் கெட்ட மனிதன் ஆனால் எந்த மனிதன் எடுத்துங்க ஒருவராவதும் பாவமே செய்யல அப்படின்னு சொல்ல முடியும் எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது இந்த மதங்களை பின்பற்றக்கூடியவர்களும் கூட சொல்லுவாங்க எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய இயல்புல இருக்கிறாங்க பாவம் செஞ்சிருவாங்க இதைத்தான் சொல்றோம் மனிதன் அந்த இயல்பை உடையவன எப்படி இயல்பு அடைந்தான் அவனுடைய மு முன் தகப்பனாகிய ஆதாம் முதல் தகப்பனாகிய ஆதாம்னுடைய தான் அவனை என்ன பண்ணுது இன்னைக்கு இந்த வீழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வரல எந்த பிள்ளையுமே வளரும் போது நம்ம வந்து அந்த குழந்தைக்கு கீழ்ப்படியாம யாரும் சொல்லி தரதே இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்துருது காரண தாவி சொன்னது போல என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார் அதாவது நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா இதை செய்யணும் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்க வழியே அதாவது இதை செய் அதை செய்யாதேன்னு தான் சொல்லி கொடுக்கிறோம் அந்த செய்யாத விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல ஒரு குழந்தைக்கு அதை செய்யாத அப்படிங்கிற விஷயத்த எத்தனையோ இருக்கு கோவப்படாத திட்டாத பொய் சொல்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யாதே செய்யாதேன்னு சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா அது தானாகவே பொய் சொல்லிரு தானாகவே அது பொய் சொல்லக்கூடியதாக இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு டிஎன்ஏ பரிசோதிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க இந்த சுபாவம் அவனுடைய மூதாதையிலிருந்தே வருது அவனுடைய சந்ததி சந்ததியாக வருகிறது அவங்களே ஒத்துக்கொள்றாங்க அதாவது மனிதன் பரிசுத்தமாக பிறக்கிறான்னு சொல்லிட்டு டிஎன்ஏல இருந்து வருது இதைத்தானப்பா சொல்றோம் மூதாதையர்கிட்ட இருந்து வருது இந்த கேள்படியாம அப்படின்றது ஒரு மனிதன் வந்து திருடுனானா செயின் திருடுனா செயினையே திருடிக்கிட்டு இருப்பானா அது டிஎன்ஏல இருக்கான் இப்படின்னு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க உண்மையாலுமே டிஎன்ஏல அப்பா அம்மாவுடைய அந்த சந்ததியுடைய சுபாவங்கள் செயல்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதைத்தான் வந்து பரிசுத்த வேதான் சொல்லுகிறது மனிதன் பாவியாக பிறக்கிறான் அவனுடைய சுபாவம் பாவத்துக்குரிய சுபாவமா இருக்கா அதை அதிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் அப்போ அந்த முதல் மனிதனாகிய ஆதாமுடைய அந்த கீழ்படியாமையுடைய வீழ்ச்சியிலிருந்து மனு குலத்தை விடுதலை செய்ய வேண்டும் யார் செய்ய முடியும் இன்னொரு மனிதன் செய்ய முடியுமா அப்படின்னா சாதாரண மனிதனால செய்ய முடியாது அப்ப இதை செய்யணும்னா ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் தேவை அது யார் செய்ய முடியும் இது எந்த மனிதனாலும் முடியாது கடவுள் மனிதனாக வந்ததுனால தான் அது முடிந்தது அப்ப நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவருமே பரிசுத்தமாக பிறக்கலை பரிசுத்தமாக வாழலை பரிசுத்தமாக மறிக்கலை ஏன்னா ஏசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எந்த மனுஷனும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறாரு என்னிலே பாவம் உண்டுன்னு உங்களிலே யார் சொல்ல முடியும் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து காமிக்கிறார் பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி பரிசுத்தமாக வாழ்கிறவங்களால தான் ஒரு மனுஷனுக்காக மறிக்க முடியும் அவருடைய பாவத்துக்காக தலையிட முடியும் ஸோ உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அதுக்குரிய அந்த சிறப்பு அதுக்குரிய அந்தஸ்தெல்லாம் அவருக்கு மாத்திரம் தான் நிச்சயமான நிச்சயமா பாருங்க நீ சொன்னது போல இயேசு பரிசுத்தமானவர் இயேசு பரிசுத்தமாக பிறந்தார் பரிசுத்தராக இருந்தார் இந்த பூமியில அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய மனுஷ தன்மைக்குள்ள அந்த தேவத்துவத்தை அடக்கி முழுமையான ஒரு மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பிரதிநிதியாகத்தான் அவர் கல்வாரி செலவில மறித்தார் அவர் வந்து பாவியா மாறல பாவமா மாறினார் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாவியானார் அப்படின்னு எல்லாம் சொல்றத பாக்குறோம் வேத அறிவு குறைந்தவர்கள் தான் அந்த அளவுக்கு ஞானம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட அறிவுல இருக்கும் அவர் ஏசு நமக்காக பாவமாக மாறினார்னு வேதம் சொல்லுது நமக்காக பாவியா மாறல நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமந்து கொண்டார் இப்போ அதுக்கு அவங்க கொடுத்த ஒரு விளக்கம் கூட நகைச்சுவையான விளக்கம் ஒருத்தன் கடன் வாங்குறதுனால ஒருத்தர் வந்து கையெழுத்து போடுறதுனால அவனும் கடங்காரம் கிடையாது கடன்காரனுக்கு கையெழு சப்போர்ட்டிங் கையெழுத்து போட்டவன் தானே தவிர அவன் கடங்காரம் வாங்குனதுக்காக கட்டலை இந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்ல பாருங்க ஏ அதாவது பாவி என்பவர் பாவம் செய்தவர் பாவம் என்ன பாவம் ஆனாருன்னா வேதம் வேதத்துல ஒவ்வொரு வாசனமும் அழகா இருக்க வார்த்தையை பயன்படுத்துற வார்த்தை என்ன வார்த்தனும் அதாவது இயேசு கிறிஸ்து பாவி அல்ல இயேசு பாவமாக மாறினார் நமக்கா உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் மனித குலத்துக்காக அவர் பாவமாக மாறினார் நம்முடைய பாவத்தை அவர் தன்மேல் சுமந்து கொண்டார் அவர் சிலுவையிலே மறித்து அதை வெற்றி சிறந்தார் அந்த பாவத்தின் மேல் ஜெயத்தை எடுத்தார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அப்படியே இல்ல மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் பாவத்திலிருந்து விடுதலைக்கான மிகப்பெரிய ஒரு உயிர்த்தெழுதின் நம்பிக்கையை நம்ம கொடுத்திருக்கிறார் இயேசு ஒருவேளை மறித்து அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டதோடு நின்று இருந்து வச்சுங்களேன் இன்னைக்கு நமக்கு உயிர் நம்பிக்கை கிடையாது ஏசு உயிர் தான் இயேசு மட்டும்தான் முதல் முதல் நித்திய ஜீவனுக்கு என்று உயிர்த்தெழுந்து நமக்காக நமக்கு முன்மாதிரியாக அவர் நின்றார் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து அவன் நித்திய ஜீவனுக்கு என்று அவன் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு நம்முடைய அடையாளமாக தான் அவர் மறித்தார் நமக்கு பதிலா எவ்ளோ அன்பு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ அன்பு நம்முடைய தேவனுக்கு இல்லை யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த இலைப்பாறுதல் அந்த நித்திய ஜீவனை மனுக்குளத்துக்கு கொடுக்கறதற்காக அவர் வந்து தன்னுடைய நான் தன்னை வந்து இந்த உலகத்தில் அவர் அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் ஒரு மனுஷனாக வந்ததுனால அவருடைய முழு தெய்வீகத்தையும் இன்னைக்கு மட்டுப்படுத்துறது தான் அது தாங்க முடியாத ஒரு அதாவது காரியமாக இருக்குது தேவனுடைய அன்பை நினச்சிட்டம்னானே இந்த உலகத்தில் எதுவுமே பெருசாக தெரியாது இன்னைக்கு ஒரு மனுஷன் அவன் செய்கிற தவறுகள் உடனடியாக அதுக்குரிய தண்டனை கிடச்சுன்னு தான் இன்னும் ஆகிருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் அவர் மேலே வச்ச பொறுமை அவன் மேலே வச்ச இறக்கம் இன்னும் வாய்ப்புகள் திரும்ப 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 ஒரு இன்னும் நேசிக்கிறார் இன்னும் அன்பு நேசிக்கிறேன் அந்த அன்பினுடைய அந்த உச்சம் வந்து இன்னை வேதம் சொல்லுகிறபடி நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை கிருபை எவ்வளோ தூரம் போனாலும் இன்னும் நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன் இன்னைக்கு இதை ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட கடவுளை விட்டு தூரத்தில் இருக்கலாம் எவ்வளோ தூரம் போயிருக்கலாம் இன்னைக்கும் அவங்கள நேசித்ததுனால தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் கூட அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கலாம் நிச்சயமாக அந்த அன்பு பெரியது தேவன் இந்த பூமிக்கு வந்து நமக்காக மறித்தார் நம்முடைய தெய்வத்தினால் அது முடியும் ஒருவேளை அவங்க தெய்வத்தினால முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய தேவன் சர்வ வல்லிபன் அவர்னால் எல்லாமே முடியும் அவர் இந்த பூமியில் மனிதனாக இருந்த அதே நேரத்தில் அவர்னால பூமிக்கு அப்பாற்பட்டு பேரண்டத்திலிருந்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யவும் முடியும் இதுதான் நம்முடைய தேவனுடைய மிக அற்புதமான ஒரு தன்மை என்பதை நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள வரும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே வேதத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷத்தின் ஆறாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாவது வசனம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஒருவேளை உன்னுடைய மனசாட்சியில் கடினப்பட்டு மனசாட்சியில் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சதுக்கப்புறம் என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா இவ்வளவு அவரை குறித்து நான் பேசியும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தும் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று ஒருவேளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிறேன் நீங்கள் வேதனையோடு அல்லது ஒரு பெரிய உடைந்த இருதயத்தோடு கூட அவரை விட்டு தூரம் போய் நிற்கலாம் இன்றைக்கு ஏசியிடத்தில் வாங்க அவர் இன்னும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு உங்கள் சொந்த குடும்பம் உன்னுடைய சொந்த உன்னுடைய பெற்றோர் உன் பிள்ளைகள் வெறுத்திருக்கலாம் உடன்பிறப்புகள் உங்களை வேண்டான்னு சொல்லி தள்ளியிருக்கலாம் நீ செய்த ஒரு பாவத்து நிமித்தமாக உன்னை விட்டு அவர்கள் தூர போயிருக்கலாம் இல்லை உன்னை தூர அகற்றி இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஏசு சுட்ட வாங்க இயேசுவை என் வாழ்க்கையை மாற்றுங்க ஒருவேளை என் பாவத்தை உலகம் மண் மன்னிக்காமல் இருக்கலாம் என் சொந்த குடும்பம் மன்னிக்காம இருக்கலாம் ஆனால் நீங்க மன்னிப்பீங்க தானே உங்க கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் எனக்காக தான் எனக்காக நீ சிந்தின அந்த ரத்தம் என்னை கழுவட்டும் எனக்கு அந்த விடுதலையை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுவீங்களா அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே இன்னைக்கு வாங்க ஏசோ கூப்பிடுங்க இன்னைக்கு என் கூட சேர்ந்து இருக்கிற இடத்துல உண்மையா கேட்பீங்களா நான் வரேன் ஏசப்பா உங்களை நம்பி வரேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கட்டளையிடுவார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே நாங்கள் இணைந்து உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று உம்முடைய வார்த்தையை நினைத்து உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அன்பு எத்தனை ஆச்சரியமானது அதன் அகலம் ஆழம் நீளம் உயரம் ஆராய்ந்து அறியப்பட முடியாத ஒன்றப்பா அந்த அன்புக்கு நேராய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று என்னோடு இணைந்து யார் யார் ஜபித்தாலும் கத்தரனுடைய பிள்ளைகளை ஏற்று அரவணைத்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுத்து ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்க்கையை இன்றைக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜபிக்கிறேன் கத்தர் அப்படியே நீர் செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் வியாதியின் கொடூரத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன் சுகத்தை தாரும் பொல்லாத இந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன் கத்தர் விடுதலை தாரும் ஆரோக்கியப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் அன்பு சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் எங்களுடைய வெப்சைட்டு எங்களுடைய யூடியூப் முகவரிகளை நீங்க குறித்துக் கொள்ளலாம் இதை நீங்க அறிமுகப்படுத்துங்க உங்க வாழ்க்கையிலையும் கத்தர் இனிய அனுபவங்களை தொடர்ந்து தருவார் தொடர்ந்து அடுத்த வாரமும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாக்ஸ் நம்பர் திருநகர் சென்னை செவன்